ஃப்ரெண்ட்ஸ்னால் உங்கள் குழுக்குழு மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான். எதில் அந்த வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டில் இருந்தே அரசு வேலையை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மென்னும் பண்ணலாம், உமனும் பண்ணலாம், எல்லாருக்குமே கன்வீனியன்ட்டான ஒரு வேலைவாய்ப்பு. இதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தா 10th 12th டிப்ளமோ டிகிரி எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம குழுக்குழு மீடியா சேனலோட நியூ வியூவராக இருந்தால் இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உங்களால் முதலே பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்ன ஜாப் அண்ட் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வந்து நம்ம குழுக்குழு மீடியா சேனலுடைய டெலகிராம் பேஜு. இதில் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் இதில் வந்து நாங்கள் போடுவோம், அப்டேட் பண்ணுவோம். சேனலில் போஸ்ட் பண்ணாத ஜாப்ஸும் இதில் போடுவோம். சில ஜாப்ஸ் எல்லாம் ஒரு நாளில் முடிகிற மாதிரி இருக்கும், அதுக்கான உடனடி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம இதில் தான் போடுவோம். லிங்க்ஸ், அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே. உங்களுக்கு ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஆன்லைன் ஜாப்னாலும் ஆஃப்லைன் ஜாப்னாலும் ரெண்டுமே வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இப்போது நம்ம எந்த போர்ட்டலில் போய் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்சிஎஸ் போர்ட்டல். நீங்கள் கூகுளில் போய் என்சிஎஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே ஒரு வெப்சைட் வரும். ஃபஸ்ட்டு வர ncs.government.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம வந்து இப்போ ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம். அது என்ன என்சிஎஸ் மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கெரியர் சர்வீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விதமான ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஜாப் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாப் வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணிக்கலாம். ஜாப் சீக்கர், ஃபைண்ட் ஜாப், சர்ச் ஜாப், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது வேகன்சி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணுனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுடைய இன்டர்ஃபேஸ் டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் ஒரு ஜாபை சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து இதில் சைன்இன் பண்ணி தாகணும். ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா சைன்அப் பண்ணுங்கள். சைன்அப் பண்ணுறதுக்கு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின்க்கு கேட்குறாங்க. அண்ட் நீங்கள் சைன்அப் பண்ணணும் அப்படின்னா சைன்அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஓ, அதில் ரெஜிஸ்டர் ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க. நீங்கள் ஜாப் சீக்கராக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா, இல்லை எம்ப்ளாயரா, லோக்கல் சர்வீஸ்க்கா, ஹவுஸ் ஹோல்டு யூஸரா, ஸ்கில் ப்ரொவைடரா, கவுன்சிலரா, இல்லை நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆர்கனைசேஷனா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஜாப் சீக்கர் தான், ஸோ அது ஜாப் சீக்கர்னே கொடுத்துக்கோங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் இதில் எது எது ஸ்டார் போட்டிருக்கோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நேம் மட்டுமே நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும். ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டராக, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அண்ட் பான் கார்டு நம்பர் ரொம்ப ரொம்பவே அவசியம், கண்டிப்பாக அது கொடுத்து தான் ஆகணும். டேட் ஆஃப் பர்த் அண்ட் கார்டியன், உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் லெவல் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். உங்களோட ஸ்டேட் என்ன, அண்ட் உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். இமெயில் ஐடி கூட வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அண்ட் இதில் உங்களோட யூசர் நேம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட இருக்க கீ ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அண்ட் இதில் இருக்க செக்யூரிட்டி கோடை வந்து நீங்கள் கேப்சா டைப் பண்ணணும், கொடுத்து அக்ரி கொடுத்து சப்மிட் பண்ணணும். இதில் வந்து பான் கார்டு ரொம்ப ரெக்குவயர்ட், பான் கார்டு இருந்தால் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நிறைய பேர் இன்னும் பான் கார்டுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க. அண்ட் பான் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தீங்கன்னா, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எப்படி ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் போடுறோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இதில் வந்து சர்ச் ஜாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது என்ன ஜாப் நமக்கு வேணும் அதுக்கான கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ஸ்கில்ஸ் தான்.
ஒரு சிலருக்கு ஜாவா தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு வந்து சிபிள் ப்ளஸ் தெரியும், அண்ட் பைத்தான் இந்த மாதிரி என்னென்ன தெரியுமோ அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். செலக்ட் செக்டார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க. ஹோட்டல், ஃபுட் சர்வீஸ் அண்ட் கேட்டரிங், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் டொமஸ்டிக் ஒர்க், இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. எஜுகேஷன், ஃபினான்ஸ், ஹெல்த்து, மேனுஃபேக்சரிங், அதர் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நம்ம வந்து அதர் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துக்கலாம். இப்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, இருந்தால் நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஜீரோன்னே கொடுத்துக்கோங்க. ஆல் இண்டியாவா இல்லை செலக்ட் லொக்கேஷனான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஆல் இந்தியாவில் என்னென்ன இது இருக்குன்னு, ஜாப்ஸ் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணுமா, இல்லை லொக்கேஷன் கொடுத்து பார்க்கணுமா அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. லொக்கேஷன்னா என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓ, சிட்டி, வில்லேஜ், சப்ஜெக்ட், டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் எந்த சிட்டியோ எந்த வில்லேஜோ அதெல்லாம் பார்த்து உங்களோட ஃபுல் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. உங்களோட வில்லேஜ்லேருந்து அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்து இதில் சர்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய போர்ட்டல். அதுக்காக வெறும் கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான் இதில் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்த ப்ரைவேட் செக்டார்ஸுடைய ஜாப்ஸும் இதில் நிறையா இருக்கும். டைரக்ட் கவர்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரியான எய்டட் ஜாப்ஸும் வந்து நிறையவே இருக்கும். அதுதான் பெனிஃபிட். எப்போவுமே நமக்கு ஜாப் வேக்கண்ட் இதில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒன்றில் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேருக்கு இதில் நம்பிக்கையே இருக்காது. அப்ளை பண்ணுவாங்க, அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல அப்படின்னு. அது நம்ம கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அதெல்லாமே ஒரு லக்கு தான். நீங்கள் ஒரு 10 ஒரு 20 எவ்வளோ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம். அதில் ஒன்று கிடைச்சா பெட்டர் தானே. இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றுமே கொடுக்கல. அதர் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தனால அதில் வந்து டோட்டல் ஜாப்ஸ் மேட்சிங் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்து 151 ஜாப்ஸ் வந்து வேக்கண்ட் வந்து நமக்கு இப்போ காட்டுறாங்க. உங்களுக்கு எந்த செக்டாரில் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்த ஆக்டிவிட்டீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ்க்கு ஃபீல்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு வேக்கண்ட் கொடுக்குறாங்க சென்னையில். பர்மா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், பிக்கர், லோடர், பிஸ்னஸ் டெவலப்மெண்டல் எக்ஸிக்யூட்டிவ், அக்கௌண்டண்ட், ஃபீல்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், டெக்னிக்கல் சப்போர்ட், ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்பர், பேக் ஆஃபீஸ், டேட்டா என்ட்ரி. டேட்டா என்ட்ரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருந்தால் போதும். அண்ட் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எந்த டிகிரினாலும் ஓகே, பட் ஆனால் ஃப்ளூயன்ஸாக இங்கிலீஷ் வேணும் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மலையாளம் டு இங்கிலீஷ், கன்னடம் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், தெலுங்கு டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இது எல்லாமே இருக்குன்னு அவசியம் இல்லை. இதில் எது ஒன்று இருந்தாலும் உங்களுக்கு போதும். பேக் ஆஃபீஸ், டேட்டா என்ட்ரிக்கு, அதாவது இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு. நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த ஒர்க்கோடைய இந்த ஆஃபீஸோடைய லொக்கேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். கேஷியர்ஸ் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு செக்டார் தான் வந்து நமக்கு இந்த ஜாபை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம். சேலரி வந்து மந்த்லி 10,000 to 15,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் போஸ்டர் டேட் ஆல்ரெடி இப்போ தான் June 14 தான் வந்து ஜாப் போஸ்டே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/8/2021. நமக்கு இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 2 இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கு. ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் தான். செக்டார் வந்து நம்ம கொடுத்த அதர் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ். ஃபங்க்ஷனல் ரோல் வந்து நம்ம டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு தான் கொடுத்துருக்கோம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் டைப்பிங் வந்து நமக்கு வந்து தெரியணும். டிரான்ஸ்லேஷன் ஒர்க் தான் இது ஃபுல்லாமே. மினிமம் இது சூப்பரான விஷயம் பாருங்கள், ரெக்குயர்ட் குவாலிஃபிகேஷனே மினிமம் 12th pass தான் கேட்குறாங்க.
அண்ட் தாராளமாக நம்ம எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோ இருந்தால் போதுங்கிறாங்க. கீ ஸ்கில்ஸ்னு எதுவுமே அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கவே இல்லை. இது மாதிரி நமக்கு ஒரு இது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எதில் அப்ளை பண்ண போனாலும் அதில் வந்து ஒன்று நமக்கு டிகிரி இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்பாங்க ரெக்குவயர்டா, இல்லை அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, கீ ஸ்கில்ஸ் கேட்பாங்க, இதில் எதுவுமே கேட்கல. ஆனால் இதில் நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து ஃபுல் டைம் தான். நமக்கு பார்ட் டைம் வேணும் அப்படின்னா பார்ட் டைம் இருக்கிற மாதிரி பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். சேலரி வேஜ் டைப் வந்து மந்த்லி தான். இதில் ஜெண்டர் ப்ரிஃபரன்ஸ் இவங்க வந்து மேல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீமேலுக்கும் நிறைய வேக்கண்ட் இருக்குது, நம்ம அது வேறு பார்க்கலாம். நீங்கள் மேலாக இருந்தீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்க்கு. அண்ட் நீங்கள் திரும்பவும் சர்ச் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் கீவேர்ட்ஸ் கேட்குறாங்க, அண்ட் எந்த லொக்கேஷனை கேட்குறாங்க, உங்களோட எக்ஸ்பெக்டட் சேலரியை கூட வந்து இதில் நம்ம வந்து டைப் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி தேடிக்கலாம். ஆர்கனைசேஷன் டைப் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரெண்டுமே இருக்குது. நமக்கு எது வேணுமோ அது மாதிரி நம்ம வந்து சர்ச் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இதில் சில ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் இப்போ எஜுகேஷன் கொடுத்தனால கொடுத்துருக்காங்க டீச்சிங்க்காக. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது 0 to 4 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அவங்க, அதாவது டீச்சிங்க்காக. இதுக்கு அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது கொடுத்து உள்ளே போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். உள்ளே போனீங்கன்னா ஜாபுடைய க்ரைட்டீரியா, ஓ நம்ம சர்ச் பண்ணும்போது சில க்ரைட்டீரியா கொடுத்து சர்ச் பண்ணல, அதனால் மேட்ச் ஸ்டேட்டஸ் வந்து இன்டூ காட்டுது. இங்கே பாருங்கள், பேஸ்ட் ஆன் யுவர் கரண்ட் ப்ரொஃபைல் யூ டு நாட் மேட்ச் தி ஜாப் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன க்ரைட்டீரியா கொடுத்து வந்து நீங்கள் ஃபில்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜாப்ஸ் தான் காட்டும். இந்த ஜாப் வந்து நம்ம கொடுத்த ஃபில்டருக்கு வந்து செட் ஆகாதாம். அண்ட் இது ரியலி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஜாப் இல்லாமல், அண்ட் நிறைய பேர் முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் முயற்சியே பண்ணாமல் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் நம்பி இதில் ஒரு 10 ஜாப்ஸ்க்காவது அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது ஓகே ஆகும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது குறைகள் இல்லை நிறைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.